கிருஷ்ணகிரி அருகே உள்ள சக்தி ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட 26 பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் எமது செய்தியாளர் தினேஷ்குமார் வழங்க கேட்கலாம். தினேஷ்குமார் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் நிச்சயமாக, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் புறபரப்பள்ளியில் உள்ள சிக்கன் தொழிற்பூங்காவில் டெல்டா என்கின்ற தனியாருக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் வந்து 2000 மேற்பட்ட பணியாளர்கள் வந்து வேலை செய்து வருகின்றனர். இதனையடுத்து நேற்று இந்த நிறுவனத்தில் இருந்த 200 வடமாநில தொழிலாளர்கள் கிருஷ்ணகிரியில் உள்ள சக்தி ஃபாஸ்ட் ஃபுட் என்கின்ற கடையிலிருந்து சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுள்ளனர். சாப்பிட்ட சிறிது நேரத்திலே வந்து 26 பேருக்கு வந்து வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்கிருந்தவர்களை அவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். 26 வடமாநில தொழிலாளர்களும் வந்து தற்பொழுது இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் வந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்ந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? தினேஷ்குமார், இது குறித்த விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கல்கத்தா மாநிலத்தைச் சேர்ந்த இந்த வடமாநில தொழிலாளர்கள் விநாயகர் சதுர்த்தி முடிந்த பின்பு அவர்களுடைய மாநிலத்தில் வந்து பண்டிகை என்பதன் காரணத்தினால 200 பேருமே வந்து அவர்கள் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான சக்தி ஃபாஸ்ட் ஃபுட் என்கின்ற கடையில் வந்து 150 சிக்கன் ரைஸை வந்து வாங்கி வந்து ஒட்டுக்காக வந்து சாப்பிட்டுள்ளனர். இதில் வந்து 26 பேர் மட்டுமே வந்து பாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடனடியாக அவர்கள் வந்து கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் வந்து அனுமதி கொடுத்துள்ளனர். முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்பொழுது அனைவருக்குமே வந்து சிகிச்சை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டவர்களுக்கு வந்து ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா என்பது குறித்தும் வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி, தினேஷ்குமார்.